எஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரோஹித் சர்மா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸை ஜாயின் பண்ண போகிறாரு. எதனால் நான் சொல்கிறேன்னா, ஏன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த வருஷம் ஒரு ப்ராப்பர் கேப்டன் வேணும். ஸோ அந்த கேப்டன்சி இது பண்ணுறதுக்கு ரோஹித் சர்மா கரெக்டான ஆளாக இருப்பார். இவர் வந்து மும்பை லீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அதை பார்த்துருவோம். இவருக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா ஹர்திக் பாண்டியா அவர் வந்து டீல் சைன் பண்ணிட்டு அவருக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சி இருந்தால் தான் எப்படியும் அதுக்கு தான் ஆஃபர் ஒத்துக்கிட்டாரு. அந்த 16 கோடிக்கு இவர் வந்த ரீசனே, முக்கியமான ரீசனே அதுதான். ஸோ அவர் வந்து ஒரு முக்கியமாக கேப்டன்சி வேணும் அவருக்கு. ஸோ இப்போ ரோஹித் சர்மா ஒரு சீனியர் பே, அவரை வந்து டம் பண்ணிட்டு இவரை வந்து கேப்டன்சி போடுற மாதிரி இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் இதை கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரோஹித் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் ஹர்திக் பாண்டியா டேக் ஓவர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ இவங்க உடனே அவசரப்படுறதுனால டீமுக்குள்ளே நிறைய பிரேக் ஆகிட்டுருக்கு. இப்போ சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிக் பும்ராலாம் ஸ்டோரிலாம் வச்சிட்ருக்காங்க. ஸோ பார்ப்போம். இந்த வருஷம் ஐபிஎல் போக போக பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இதில் டீமுக்குள்ளே நடுவில் நடுவில் இது மாதிரி வாராட்டம் போயிட்டுருக்கு, விரிசலாட்டம் வந்துட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து ரோஹித்தை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. இன்ஸ்டாகிராமில் போய் செக் பண்ணி பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணதில்லை. ஸோ இப்போ தான் அன்ஃபாலோ பண்ணியிருக்காரு. முன்னேலேருந்து ஃபாலோ பண்ணாமே இருந்தாங்களா அதுன்னு தெரியல, சரியாக ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் தெரியலை. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ரோஹித் சர்மா வந்துட்டு இவரை ஹர்திக் பாண்டியாவை ஃபாலோ பண்ணல, ஆனால் மும்பை இந்தியன்ஸாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ மும்பை இந்தியன்ஸ் கூட இன்னும் கம்யூனிகேஷனில் இருந்துட்டு தான் இருக்கார். ஸோ நோ ப்ராப்ளம் ஃபார் ரோஹித் சர்மா இந்த இதுக்கு. ஸோ இப்போ வந்து எப்படின்னா, ரோஹித் சர்மா அடுத்த வருஷம் டீம் விட்டு வெளியே வர சான்சஸ் அதிகமாகிட்டே தான் இருக்குது. கேப்டன்சி வந்து இவரை வந்து உட்கார வச்சாங்கன்னா, ஹர்திக் பாண்டியாவுக்கு கொடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் இவர் வந்து டீம் விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். வேறு ஏதோ டீமுக்கு போயிட்டு அது கப் அடிக்கிற மாதிரி இருக்கும். மேபி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹை சான்சஸ் இருக்குது, ஏன்னா நம்மளுக்கு ஒரு கேப்டன் வேணும், அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன். ஸோ பார்ப்போம் கைஸ். ஸோ இதோட நான் வீடியோ முடிக்கிறேன். இது போல் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் அப்டேட்ஸ் வேணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிச்சப்படியால் தான் பை கைஸ்.